ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பார்க்குறதுக்கு நல்லா கிராண்ட் லுக்கில் அழகான ஒரு ஸ்லீவ் டிசைன் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு பாருங்கள், மெயின் பீஸும் லைனிங் பீஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மெயின் கிளாத்தில் தான் நான் சரியான அளவுகள் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் அந்த ஸ்லீவோட கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி வளைவாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம லைனிங் பீஸோடு வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மேலே லைனிங் பீஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே தையலுக்கு நான் ஒரு 1/4 இன்ச் விட்டுருந்தேன். அந்த 1/4 இன்ச் கேப்பு விட்டு நம்ம இதை தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக சிசர் கட் போட்டு விட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது கரெக்டாக கிளாத்தை எடுத்து விட்டு அந்த ஷேப் கரெக்டாக வரா மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க. ரொம்ப உள்ளே தள்ளி தையல் போடாதீங்க, கரெக்டாக அந்த கார்னரில் தையல் போட்டுக்கோங்க. இப்போது இதை அப்படியே திருப்பி வச்சு லைனிங் பீஸையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு எல்லா பக்கத்துலேயும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணிவிடுவோம். இந்த ஸ்லீவ் வந்துட்டு நார்மல் ஸ்லீவ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு எப்பவும் கட் பண்ணுவீங்களோ அதே அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு பைப்பிங் பண்ணிக்கலாம். அதுக்கு கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். கிராஸ் பீஸில் ஒரு பக்கத்தில் கொஞ்சமாக இந்த மாதிரி மடித்து விட்டு ஃபஸ்ட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கிராஸ் பீஸை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்லீவை வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே தையல் போட்டுக்கலாம். நீங்கள் எந்தளவுக்கு உள்ளே தள்ளி தையல் போடுறீங்களோ அந்தளவுக்கு பைப்பிங் நமக்கு நல்லா திக்காக வரும். அதனால் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. தையல் போடும்போது கிராஸ் பீஸை இழுக்கக்கூடாது. அதை அப்படியே நேராக வச்சுட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸ்லீவு, அதை தான் திருப்பி விட்டு தையல் போடணும். தையல் போட்டதுக்கப்புறமா இதை அப்படியே மடித்து வச்சு இதுக்கு மேலே பைப்பிங் தையல் போட்டுருவோம். பைப்பிங் தையல் கரெக்டாக பைப்பிங் பக்கத்தில் வரணும். பைப்பிங் மேலே வந்துருச்சுன்னா பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ அழகாக தெரியாது. அவ்வளோதான் பாருங்கள், பைப்பிங் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நான் கேன்வாஷ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதை ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். மடிச்சுட்டு இப்போ இதில் ஒரு 2.5 இன்ச் லென்த் இருக்கா மாதிரி ஒரு திலகம் ஷேப்பு நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதை அப்படியே மடித்து வச்சு ரெண்டு ஷேப் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த திலகம் ஷேப்பு வந்துட்டு ஒரு ஸ்லீவுக்கு நமக்கு 5 பீஸ் தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு ஸ்லீவுக்கும் மொத்தமாக 10 பீஸ் தேவை. நான் 10 பீஸையும் இதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இது எல்லாத்தையும் இந்த கிளாத்தில் வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணிவிட்டு நான் பாருங்கள் கேன்வாஷை கரெக்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை பைப்பிங் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த திலகம் ஷேப்பை வச்சுக்கோங்க. கிராஸ் பீஸ் திலகம் ஷேப் எதையுமே இழுக்கக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டு எட்ஜில் தையல் போடுங்க. அப்போ தான் பைப்பிங் நமக்கு நல்லா தின்னாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், தையல் போட்டாச்சு. இப்போ இந்த கிளாத்தை அப்படியே திருப்பி விட்டுருவோம். திருப்பி விட்டுட்டு அந்த ஷார்ப்பான எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல கரெக்டாக மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம பைப்பிங் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீட்டாக வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைனு. இதே மாதிரியே நம்ம சேனலில் நிறைய ஸ்லீவ் டிசைன்ஸ் நான் வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள். இப்போது எல்லா பீஸையும் நான் இதே மாதிரியே பைப்பிங் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு ஸ்லீவுக்கு நமக்கு 5 பீஸ் தான் தேவை. இப்போ இதை எப்படி ஸ்லீவில் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. இதை இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு அதில் சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா திலகம் ஷேப்ஸு, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணும்போது நமக்கு நகராமல் இருக்கும், தையல் போடும்போது ஈஸியாக இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் பாருங்கள், நான் 5 பீஸையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை தையல் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். தையல் போடும்போது கரெக்டாக அந்த பைப்பிங் பக்கத்தில் தையல் போடுங்க. ரொம்ப உள்ளே தள்ளி தையல் போட்டுற வேண்டாம். பொறுமையாக நிதானமாக இந்த மாதிரி நீட்டாக 5 பீஸையும் தையல் போட்டு நம்ம அந்த ஸ்லீவோடு அட்டாச் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் பாருங்கள், ஃபுல்லாக நம்ம வந்துட்டு தையல் போட்டாச்சு. இப்போது ஸ்லீவ் கலருக்கு த்ரெட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் இந்த மாதிரி லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பெட்டல்லையும் 5 லைன் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதில் கரெக்டாக இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு விடுங்க. டபுள் ஸ்டிச் போட்டாலே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கணும், நல்லா கிராண்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 4 தையல் வந்து ஒன்று மேலே ஒன்றா போட்டுக்கோங்க. அது இன்னும் பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா கிராண்டாக இருக்கும். நான் இன்றைக்கி டபுள் ஸ்டிச் மட்டும்தான் போடுறேன். எல்லா பெட்டல்ஸ்லேயும் இதே மாதிரியே 5 லைன் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் நார்மலாக சிந்தட்டிக் சாரியிலிருந்து சில்க் சாரி வரைக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி சாஃப்ட் சில்க் சாரீக்கு தான் இந்த டிசைன் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன். அவ்வளோதான் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு மணி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு கோல்டு கலரில் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம 5-5 லைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன் எங்கே முடியுதோ அந்த இடத்துல இந்த மணியை வச்சு தைச்சிக்கலாம். கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் முடிகிற இடத்துல இந்த மணியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 5 பெட்டல்ஸ்லேயும் நம்ம வந்து மணி வச்சு ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், ஃபுல்லாக மணி வச்சு தைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நான் வந்து ரோப்பு வந்து தைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம அந்த ஹேங்கிங்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். சிம்பிளாக கோன் டைப்பு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். கரெக்டாக 2 ட்ரையாங்கிள் ஷேப் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை இந்த மாதிரி கிராஸாக தையல் போட்டு விட்டுருவோம். தையல் போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பிக்கோங்க. பாருங்கள், நமக்கு அந்த கோன் ஷேப் வந்துருச்சு. இன்னொரு பக்கத்துக்கும் இதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெண்டு பக்கமும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்துட்டு ஸ்லீவோடு அட்டாச் பண்ண போகிறோம். கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல நல்லா ரஃப் அடித்து விட்டு தையல் போட்டுக்கலாம். நல்லா அந்த இடத்துல ரஃப் அடித்து விட்டுருங்க. இப்போ சென்டரில் ஒரு பட்டன் வச்சுக்கலாம். இந்த பட்டன் வீட்லேயே ரெடி பண்ணது தான். இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே சிம்பிளான முறையில் நல்லா அழகாக கிராண்ட் லுக்கில் ஒரு ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ரொம்ப கிராண்ட் லுக்கில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனல் ஸ்ரீசன் விமன் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.